உண்மையிலேயே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நேத்திக்கு விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு கட்சி மீட்டிங் ஒரு மாநாடு எல்லாம் எப்படி பாத்திருப்போம், இந்த தொண்டர்களா இருக்கிறவங்க ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா நேத்திக்கு இந்த குடிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, இந்த மாதிரியான வந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஃபேக்கான ஃபுட்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குன்னே வந்து ஆள் செட் பண்ணி அவங்களோட பேரை கெடுக்கிறதுக்கும் மாநாடோட பேரை கெடுக்கிறதுக்கும் நிறைய வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி ஷார்ப்பா 4 மணின்னு சொன்னதுக்கு 4 மணிக்கு ஷார்ப்பா விஜய் வந்து அவரு கிளியரா அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்ன பண்ண போறோம், நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, இப்படி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா நம்ம இங்க யாரையும் தாக்கி பேசவோ தரக்குறைவா பேசவோ அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தவோ இங்க வரல. நம்மளோட ஃபார்முலா எப்பவுமே டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே தவிர யாரையுமே வந்து தப்பா பேசுறதுக்கான வேலை கிடையாது. நம்ம டீசென்டா தான் இருப்போம். முக்கியமா நேத்து அவர் இறங்கி வந்து அப்படியே ஓடி வந்து மக்களோட ஆரவாரம் கோஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அவருக்கு மட்டும் இல்ல, ஜஸ்ட் வீட்டுல இருந்து பாக்குற நமக்கே அப்படி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அந்த ஒரு மாநாட்டுல விஜய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதனால் வரைக்கும் மிச்ச கட்சிகள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு 4 பேரை வச்சுட்டு விஜய்ங்கிற அந்த ஒரே ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு ஒரு கட்சியை இன்னைக்கு நடத்திருக்காங்க. அவருடைய அந்த பேச்சை கேட்கறதுக்காக 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது நார்மலான ஒரு நம்பர் கிடையாது. இதுவரைக்கும் திமுக அதிமுக மாநாடுக்கு கூட 8 லட்சம் பேர் போனது வந்து கிடையாது. ஃபேக்கா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வேணா கொடுப்பாங்களே தவிர 8 லட்சம் பேர் போனது கிடையாது. அண்ட் அதெல்லாத்தையுமே தாண்டி நேத்துக்கு கிளியராவே அவருடைய கொள்கை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நம்ம கொள்கை கடவுள் மறுப்பு கிடையாது, ஆனா எல்லாருக்கும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கொள்கை. அண்ட் முக்கியமா இங்க மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க மீன் பிடிச்சு சாப்பிடுவாங்க, தெரியாதவங்களுக்கு நம்மளே பிடிச்சு கொடுப்போம். ஒரு பேசிக்கான லைஃப் ரன் பண்றதுக்காக தங்குறதுக்கு ஒரு வீடு, சாப்பிடுறதுக்கு 3 வேளை சாப்பாடு, அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை, இதுதான் நம்ம வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இவருடைய பேச்சு கேட்டு பெரிய பெரிய தலைகள் எல்லாருமே அரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. டைரக்டா டிஎம்கே பிஜேபி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி பேசிருக்காங்க. இதனால் வரைக்கும் டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசின யாருமே இங்க சஸ்டெயின் ஆனது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா பேசுற ஒருத்தருக்கு இவ்வளவு ஆதரவு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வருதுன்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமும் கூட. முக்கியமா அவருடைய ஐடியாலஜி சொல்லிட்டாரு. அந்த ஐடியாலஜி வேற எந்த ஐடியாலஜி கூடயும் ஒத்து போற மாதிரி இல்ல. அதனால தனியா நிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து தன்னுடைய ஆதரவை வந்து இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரிவீந்தர் தெரிவிச்சிருக்காரு. அவரை தாண்டி வந்துட்டு சீமான் எல்லாருமே பாராட்டினாலும் அவரோட கொள்கை நல்லாதான் இருக்கு, ஆனா மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லி பூசி மொழிகிட்டு போயிட்டாங்க. இதை தாண்டி விஜயகாந்துடைய தேமுதிக கட்சி, அந்த கட்சி விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சீமானுடைய கூட்டணி பாசிபிளே கிடையாது. 2026ல் நம்ம கூட்டணி கிடையாதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே அவங்களா விருப்பப்பட்டு இப்ப விஜய் கூட வந்து கூட்டணி வச்சா அவங்களுக்கு ஏதோ கொஞ்ச நெஞ்ச சீட் அங்கங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பட் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்டா இந்த திராவிடம், தமிழ் தேசியம் இது எல்லாமே ரெண்டு கண்கள் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா தான் பேசிருக்காரு. அவருடைய ஐடியாலஜியே யூனிக்கா இருந்திருக்கு. அண்ட் அவர்களே இவர்களே இப்படி வாழைப்பழம் மாதிரி பேசினதையே பேசாம நீட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எல்லாரும் ரசிக்கும்படியா பேசிருக்காங்க. சோ இந்த தடவை, சோ இதனால வரைக்கும் விஜய் என்ன பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து நான் இனிமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலியில இருந்து மாறி இருக்காங்க. இதுவே இப்ப ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அடியா தான் இருக்கும்.